ஸோ இதுதான் லால் சலாம்ங்க. இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம். அன்னைக்கு எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஐட் லைக் டு ஸ்டார்ட் என்னோட டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம். லைக் ஐ செட், நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம், யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது. அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என்னோட காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், கேமராமேன், அது ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது. ரொம்ப அண்டர் டாக்ஸுங்க, யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றது எங்களால் நம்ப முடியல. ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது, நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது. இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா, ஒத்தொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால் முடியும் அப்படின்றது, அண்ட் டெடிக்கேஷன் டு ஒர்க், பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப், இவ்வளோதான் தேவை. அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால் சலாம். ஏன்னா இதில் நடித்தவங்கள்லேருந்து, இதில் ஒர்க் பண்ணவங்கள்லேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள் அவங்கவுங்களோட ஃபீல்டில். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும்போது, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன், லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஷ் அண்ணா, ஃபார் பீயிங் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம். இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம், இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம். ஆர்டிஸ்ட் உள்ள வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு. ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு டூ ஃபிலிம் ஓல்ட் டைரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரோட பேஷன்ஸுக்கு, தமிழ் சருக்கு, தமிழ் சார் இங்கேருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறது, லண்டனில் இருக்காரு, அதெல்லாம் டைம் ஒன்ஸ். இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட், தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது அண்ட் உதயண்ணா, ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார், அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட் கட் மட்டும் காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டாரு. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும், தேங்க்யூ சொல்லி ஆகணும். தென் ஐ ஹாவ் டு கம் டு மை டீம் க்ரூ. ஐ ஸ்டார்ட் வித் செந்திலையா. செந்திலையா வந்து அப்பாவோட அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றது வந்து காடோட பிளெஸ்ஸிங் டெஃபினெட்லி. அவர் என் படத்தில் இருக்காரு அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஒரு அவர் வந்து வாழ்ந்திருக்கார் கேரக்டரை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி தான் வந்து கதையே நகரும். அவர் தான் வந்து, அவர் தான் இந்த படத்தோட இமோஷனே அவர் தான், அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தோட இமோஷன். ஸோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு வயசான அந்த ஊர் என்ன பார்த்துருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஊரில் இருக்கிற ஆளுங்க என்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல. ஒரு பெரியவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு இந்த ஊரில் வளர்ந்துருக்குப்பா, ஒரு பையன் இந்த ஊரில் வளர்ந்துருக்கான், அந்த பையன் எப்படி வளர்ந்தான், எந்த ஊருக்கு போனான், அவனுக்கு என்ன குழந்தை பிறந்தது, என்ன பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் எப்படி இருந்தான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனும் செத்து போயிருப்பான், இவங்கெல்லாம் இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்துல அவர் ஃபுல்லா த்ரூ அவுட் இருக்காரு. அவர் இல்லாத போர்ஷன்ஸ்லயும் அவர் இருப்பாரு. அவர் எங்களோட ஸ்பிரிட்ல இருந்தாரு, அவர் எங்களோட படத்துல அந்த கதையில வந்து அவர் தான் கதை. செந்திலையாவோட பட கேரக்டர் தான் கதை. அது அவர் அவ்வளோ அவ்வளோ அதை உள்வாங்கி அவர் வந்து நடிச்சாரு. அவர் வந்து அந்த ரோலாவே வாழ்ந்தாரு. அண்ட் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து கற்றுக்க வேண்டியது சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து, கேட்கும் போதே வந்து வித் மேக்கப் என்ன டைம்னு கேட்பாங்க. அது வித் மேக்கப், வித்தவுட் மேக்கப். இப்போ ஜாஸ்தி போடுறது கிடையாது. அப்போ இருக்கிறவங்க கேட்குறதே அப்படி தான், எத்தனை மணிக்குமா வித் மேக்கப் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு 1 மினிட்டுக்கு முன்னாடி அங்கே வந்து உட்காந்துருவாங்க. வித் மேக்கப் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. பேக்கப் உங்களுக்கு அப்போ இவங்க நீங்கள் போகலான்னு வந்து டைரக்டர் வாயிலேருந்து வர வரைக்கும் எழுந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்டுட்டு போவாங்க. அவங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய
அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்டே இருந்தெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ தேங்க்யூ செந்திலையா, உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் ரொம்ப மிஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைக் திஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தம்பி சார் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உள்ளே வரும்போதே அவர் வந்து ஒரு வைப், அவர் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு வருவார். எல்லாரையும் அவர் உள்ள வரும்போதே வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து எப்பவுமே எப்படி ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்காரு அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன். அது ரொம்ப கஷ்டம். அது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கலாம், ஆனால் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. நீ நிஜமாவே உள்ளிருந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அந்த அந்த பாசிட்டிவிட்டி வந்து ட்ரெமெண்டஸ் பாசிட்டிவிட்டி வித் ஹிம். ஹிஸ் காட் சோ மச் எனர்ஜி. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹி பிரிங்ஸ் தட் எனர்ஜி. அண்ட் அவ்வளோ நாலெஜபிள். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தா போதும், அந்த வார்த்தையிலேருந்து என்சைக்ளோபீடியா மாதிரி பேசி அவர் வந்து ஒரு 10,000 விஷயம் சொல்லுவார். அண்ட் சொல்கிறது எப்படி இருக்கும்னா அவ்வளோ ஆனிமேட்டடாக இருக்கும். நம்ம பேசும் போதே கொஞ்சம் யோசிப்போம், அவ்வளோ ஆனிமேட்டடாக பேசுவார். அவரை பார்க்கும்போதே வந்து ட்ராமாவில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு 10 minutes அவர்கிட்ட பேசணும்னா இட்ஸ் லைக் ட்ராமா மாஸ்டர் கிளாஸ். அவருக்கு ஒரு பேசுறது அவ்வளோ இமோஷனலாக பேசுவார் எது பேசினாலும். அண்ட் எல்லாரும் வந்து செட்டில், அது லைட்மேனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும், அது விஷ்ணுவாக இருக்கட்டும், தங்கதுரை நானாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு செல்லக்குட்டி தான். ஆனால் போகிறதுக்குள்ளே வந்து அவர் எங்களோட செல்லமாயிடுவார் அவர் கிளம்பி போகிறதுக்குள்ள செட்டிலிருந்து. ஸோ அவ்வளோ ஒரு பாசமான ஒரு பர்சன், அவ்வளோ பாசம். அண்ட் சச் அன் அமேசிங் பர்ஃபார்மர். இந்த கதிரவேல் என்ற கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து சேம் வே செந்திலையா மாதிரி அவங்க ஊருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஊரோட சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரால் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் சிச்சுவேஷன் வரப்போ